பிக் பாஸ் பன்னெண்டாவது நாள் இன்றைய எபிசோடு மூன்றாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோமோல பாலாஜி முருகதாசும் கேப்ரியல்லாவும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க ஆனால் அதுக்கு இவங்க போடுற பிஜிஎம் அப்படிங்கிறது தான் பயங்கரமான ஒரு விஷயத்தை கலப்புற மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி சீசனையும் அதை பார்த்திருப்போம் அந்த வகையில் இந்த ப்ரோமோல நம்ம பாலாஜி முருகதாஸ் நேராக கிச்சனுக்கு போய் கேபிரியல் பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா அதாவது ஆஜித்திட்ட கேட்கற மாதிரி கேட்கறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன கேட்குறாரு அப்படின்னா நான் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சன்ல அப்படிங்கிற மாதிரி பாலாஜி முருகதாஸ் கேட்டுட்டு இருக்காரு அதுக்கு கேப்ரியல் என்ன சொல்றாங்கன்னா என்னவா என்னவா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா கேப்ரியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு கவலையே இல்லை இவ்வளோ நேரம் நம்ம எதுவுமே பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேப்ரியல் சொல்கிறாங்க அதுக்கு வந்து பாலாஜி முருகதாஸ் என்ன மாதிரி சொல்கிறார் அப்படின்னா நான் என்ன ஜோசிய காரணம் மைண்ட் வாய்ஸ்லாம் வந்து அப்படியே கேட்ச் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி பாலாஜி முருகதாஸ் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா கேப்ரியல் சார் உங்களுக்கு அப்போ தெரியவே தெரியாதோ சும்மா நடிக்காத அப்படிங்கிற மாதிரி கேப்ரியல் சொல்கிறாங்க அதுக்கு பாலாஜி முருகதாஸ் சொல்கிறாரு நான் எப்போவுமே நடிக்கவே மாட்டேன் யார்ட்டையுமே நடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது எதா இருந்தாலுமே ஃபேஸ் டு ஃபேஸ் முகத்தை பார்த்து நான் வந்து பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பாலாஜி முருகதாஸ் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே கூடவே பக்கத்தில் இருந்து ஆஜித் வந்து சிரித்து ரசித்து அப்படியே மகிழ்ந்துட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் இப்படி தான் அந்த ப்ரோமோ வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கு யாரோ அப்படிங்கிற அந்த பாட்டு அதாவது சென்னை ஆறு லட்சத்து இருபத்தெட்டு படத்தில் வரக்கூடிய அந்த பாட்டெல்லாம் வந்து பிஜிஎம்மா போட்டு ப்ரோமோ எடிட் பண்ணுறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க இந்த ப்ரோமோவில் அது மாதிரி தான் அந்த ப்ரோமோ வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் மற்றபடி அவங்க பேசிகிட்டு இருக்கிறது வந்து சாதாரணமாக எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் பார்க்கக்கூடிய நமக்கு தோணுது இன்றைக்கி காலையில் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ப்ரோமோ நம்ம பார்த்துருப்போம் ஜித்தன் ரமேஷ் அது மட்டும் இல்லாமல் சிவானி இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டில் வந்து பெரிய அளவில் எதையுமே வந்து கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு ஒரு போட்டியாளர் மாதிரியே நடந்துக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து அவங்களை ஜெயிலில் தள்ளுறதுக்கான ஒரு பிளான் போடுறத நம்ம வந்து பார்த்தோம் அதில் வந்து சிவானி வந்து

ஆக மொத்தத்தில் இன்றைய எபிசோட் அப்படிங்கிறது பன்னெண்டாவது எபிசோட் அப்படிங்கிறது எல்லாமே நிறைய ஒரு எபிசோடாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம புறவாக பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் யாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க யார் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பாஸ் பற்றி நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிங்ளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி